சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே வணக்கம். இம்மாமன்றத்தின் 2023 ஆண்டுக்கான சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தில் என் உரையை ஆற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் இம்மாமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டில் நம் மாநிலத்தில் மகிழ்ச்சியும் வளமும் வளர்ச்சியும் மென்மேலும் பெருக என் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 50 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நமது நாட்டில் உள்ள மாநிலங்களில் முன்னோடி மாநிலமாக பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. 1960களில் இந்தியாவின் மற்ற பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது சமூக பொருளாதார கல்வி மருத்துவ குறியீடுகளில் பின்தங்கி இருந்த தமிழ்நாடு இன்று அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக உயர்ந்து நிற்பதற்கு முழு முதற் காரணம் இக்காலகட்டத்தில் சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை அடித்தளமாக கொண்டு இங்கு கட்டமைக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த ஆட்சி முறையே அனைவரையும் உள்ளடக்கிய இந்த வளர்ச்சி கோட்பாட்டின் விளைவாகவே பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு அண்மையில் மாநிலங்களின் வளர்ச்சி நிலை குறித்து ஆய்வு செய்து வெளியிட்டுள்ள சமூக வளர்ச்சி குறியீட்டு அறிக்கையில் சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் 63.3 புள்ளிகளை பெற்று இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர், விளிம்பு நிலையில் உள்ளோர், பிற்படுத்தப்பட்டோர் போன்றோருக்கு அதிகாரம் அளித்து அவர்களின் நலன் காத்துள்ள இந்த திராவிட வளர்ச்சி பாதையில் இந்த அரசு மேலும் உத்வேகத்தோடு தொடர்ந்து பீடு நடை போடும். இந்த வளர்ச்சி பயணத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அயராது உழைப்போடும் அக்கறையோடும் இந்த அரசை வழிநடத்தி வந்துள்ளார்கள். இந்த வகையில் அண்மையில் இந்தியா டுடே பத்திரிகை நடத்திய மாநிலங்களின் நிலை என்ற ஆய்வு சிறப்பாக செயல்படும் பெரிய மாநிலங்களில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று முடிவு செய்துள்ளது. இந்த சாதனை நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆற்றல் மிக்க தலைமைக்கும் சமூக நீதியையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்ட திராவிட மாடல் ஆட்சிக்கும் அளிக்கப்பட்டுள்ள நற்சான்றாகும். திராவிட மாடல் ஆட்சிக்கும் அளிக்கப்பட்டுள்ள நற்சான்றாக இந்தியாவே இதை ஏற்றுக்கொள்கின்ற வகையில் உள்ளது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக 2,429 கோடி ரூபாய் செலவில் 2.19 கோடி அரிசி அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் ஒவ்வொரு அரிசி அட்டைதாரருக்கும் 1,000 ரூபாயும் 1 கிலோ பச்சரிசியும் 1 கிலோ சர்க்கரையும் 1 முழு செங்கரும்பும் வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இன்று அதனை தொடங்கி வைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உவகையுடன் தமிழர் திருநாளை கொண்டாடிட இது பெரிதும் உதவும் என நான் நம்புகிறேன். மாண்டஸ் புயல் வடகிழக்கு பருவமழையை அரசு சிறந்த முறையில் கையாண்டதால் சென்னை மாநகரில் அதன் தாக்கம் மிக குறைந்த அளவிலேயே இருந்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னரே 261 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் கால்வாய்கள் மற்றும் இதர வெள்ளத்தடுப்பு திட்டங்களுக்காக 1,335 கோடி ரூபாய் அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 200 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கொசத்தலை ஆற்றில் 360 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிக முக்கிய மழைநீர் கால்வாய்கள் போர்க்கால அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக கடந்த காலங்களில் அதிக அளவில் மழை வெள்ள பாதிப்பிற்கு உள்ளான சென்னை மாநகரின் முக்கியமான பகுதிகள் இந்த பருவமழை காலத்தில் மிக குறைந்த அளவிலேயே பாதிப்படைந்தன. மழை வெள்ளத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலும் பெருமளவு குறைக்கப்பட்டு மாநகரம் உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. மாண்டஸ் புயலையும் வடகிழக்கு பருவமழையையும் மிகச்சிறப்பாக கையாண்ட இந்த அரசுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கொள்கை நிலைப்பாட்டுடன் செயல்படும் இந்த அரசு தமிழ் மொழியின் உரிமையை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. அலுவல் மொழி பயன்பாடு தொடர்பாக தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளின் நலனுக்கு குந்தகம் விளைவிக்கும் முயற்சிகளுக்கு எதிராக ஏற்கனவே இந்த மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
அனைத்து மாநில மொழிகளையும் அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். மாநிலங்களின் வருவாய் பாதுகாக்கப்படும் என்று அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் தங்களது வரி விதிக்கும் அதிகாரத்தை விட்டுக் கொடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி முறையில் இணைந்தன. ஆனால் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வரி வளர்ச்சி வீழ்ச்சியடைந்ததால் மாநிலங்களின் வருவாய் எதிர்பார்த்த அளவில் இல்லை. இந்நிலையில் 30/6/2022 சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு வழங்கும் காலம் முடிவடைந்துள்ளது. கோவிட் பெருந்தொற்றின் தாக்கத்தில் இருந்து மாநிலங்களின் வருவாய் இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் இழப்பீடு வழங்கும் காலத்தினை குறைந்தபட்சம் மேலும் 2 ஆண்டுகளுக்காவது நீட்டிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்துகின்றது. பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து நல்லாட்சியை வழங்கிட இந்த அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகின்றது. நடப்பாண்டில் முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் இதுவரை பெறப்பட்டுள்ள 17,70,000 மனுக்களில் 16,28,000 மேலான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீது திருப்திகரமான முறையில் தீர்வுகள் காணப்படுவதை உறுதி செய்திட கண்காணிப்பு பிரிவு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. உலகெங்கும் விரவியுள்ள தமிழர்களுக்கு தமிழ் மொழியை கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் தமிழ் பண்பாட்டினை பேணி காக்கவும் தமிழ் பரப்புரை கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அயலக தமிழர்களுக்கும் தாய் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பாலமாக இயங்குவதற்கும் அவர்களின் நலனை காப்பதற்கும் அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் ஜனவரி 12 அயலக தமிழர் தினமாக இந்த அரசால் அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் உணவு பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு மனிதாயமான அடிப்படையில் 174 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரிசி, பால் பவுடர், உயிர்காக்கும் மருந்துகள் ஆகியவற்றை இந்த அரசு வழங்கியது. இக்கட்டான சூழலில் உதவிக்கரம் நீட்டிய தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கையை அனைவரும் பாராட்டியுள்ளனர். இக்காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடி காரணமாக 216 இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர். அவர்களை முகாம்களில் தங்க வைத்து தேவையான உணவு, உடை, அடிப்படை வசதிகள் போன்றவை வழங்கப்படுகின்றன. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டிட இந்த அரசு உயர் முன்னுரிமை அளிக்கின்றது. வன்முறையில்லா ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. நம் இளைய தலைமுறையின் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டு போதைப் பொருட்களின் விநியோகத்தையும் பயன்பாட்டையும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக உள்ளார். போதைப் பொருட்களின் கடத்தல் தடுப்பு சட்டங்களை தீவிரமாக அமுல்படுத்துவதில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தல் போன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. மக்களுக்கு சீராகவும் சிறப்பாகவும் சேவைகளை வழங்கும் எழில் கூடங்களாக பொது விநியோக கடைகளை மாற்றி அமைத்திட இந்த அரசு நம்ம பகுதி நம்ம நியாயவிலை கடை என்ற புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,455 பொது விநியோக கடைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. நீர்நிலைகளையும் கால்வாய்களையும் முன்கூட்டியே திட்டமிட்டு தூர்வாருவதில் முனைப்பான முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டதாலும் நல்ல பருவமழை பெய்ததாலும் குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை உரிய காலத்திற்கு 19 நாட்கள் முன்னதாகவே திறக்கப்பட்டது. மேலும் உழவர்களுக்கு 61,12,00,000 மதிப்பிலான குறுவை தொகுப்பை இந்த அரசு வழங்கியுள்ளது. இவை காரணமாக காவிரி டெல்டா பகுதியில் 528,000 ஏக்கர் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி செய்து வரலாற்று சாதனை படைக்கப்பட்டதோடு மாநிலத்தில் சம்பா சாகுபடி இதுவரை 36,20,000 ஏக்கர் பரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நுகர்வோர் பாதிக்கப்படாத வகையில் பசும்பால், எருமைப்பால் ஆகியவற்றின் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் உள்ள 420,000 பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுகின்றார்கள். மீனவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அரசு அவர்களின் நலனுக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் 5 புதிய மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கும் பணிகளும் 3 மீன்பிடி துறைமுக மேம்பாட்டு பணிகளும் மொத்தம் 982,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாரம்பரிய கடற்பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்களின் மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட 232 தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்த அரசின் தீவிர முயற்சியால் மீட்கப்பட்டுள்ளனர். இன்று வரை 10 மீனவர்கள் இலங்கை அரசால் திருப்பி அனுப்பப்படவில்லை. 106 மீன்பிடி படகுகள் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில்
இன்னும் உள்ளன. இலங்கை கடற்படையினர் நமது மீனவர்களை கைது செய்வதை தடுக்கவும் மீனவர்களின் உடைமைகளை விடுவிக்கவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இப்பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கத்தை தணிப்பதில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. காலநிலை மாற்றம் குறித்து தகுந்த ஆலோசனைகளை வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பன்னாட்டு வல்லுநர்களை கொண்ட உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை வலுப்படுத்த காலநிலை உச்சி மாநாட்டையும் சென்னையில் இந்த அரசு 2022 December 8-9 தேதிகளில் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒரு முன்னோடி முயற்சியாக காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான பெருந்திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை காலநிலை நிதியத்தை கிரீன் கிளைமேட் ஃபண்ட் அரசு அமைத்துள்ளது. மானிட நலன் மட்டுமின்றி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் தமிழர் பண்பாட்டை பேணி காக்கவும் இவ்வரசு கழுவேலி, நஞ்சராயன் குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்களையும் அகத்தியர் மலையில் யானைகள் காப்பகத்தையும் அமைக்க ஆணையிட்டுள்ளது. அதுபோல் இந்தியாவிலேயே முதல் முயற்சியாக திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களில் தேவாங்கு காப்பகத்தையும் பாக் விரிகுடாவில் கடற்பசு காப்பகத்தையும் இந்த அரசு அமைத்துள்ளது. அழிவின் விளிம்பில் உள்ள மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை பாதுகாத்திட நீலகிரி வரையாடு திட்டத்தை 25,14,00,000 ரூபாய் செலவு மதிப்பில் செயல்படுத்திட இந்த அரசு ஆணையிட்டுள்ளது. ஈரநில இயக்கத்தின் வெட்லாண்ட் மிஷன் கீழ் 13 புதிய ராம்சர் தளங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று நாட்டிலேயே முதல் நிலையை தமிழ்நாடு எட்டியுள்ளது. அண்டை மாநிலங்களும் நட்புறவை பேணும் அதே வேளையில் மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளின் நீர் பிரச்சனைகளில் நம் உரிமைகளை பாதுகாத்திட இந்த அரசு உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டின் உழவர் பெருமக்களை பாதிக்கும் எந்த நடவடிக்கையும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. முல்லை பெரியாறு அணையில் 142 உயரத்திற்கு நீர் தேக்கப்பட்டுள்ளதோடு அணையின் உயரத்தை மேலும் உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பெண்ணையாற்றில் இருந்து கர்நாடக மாநிலம் அனுமதியின்றி தண்ணீரை திசை திருப்பும் பிரச்சனையில் மாண்புவகை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நதிநீர் தீர்ப்பாயத்தை விரைந்து அமைத்திட இந்த அரசு வலியுறுத்துகிறது. மாநிலம் முழுவதும் நீர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1,334.10.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 6 பெருந்திட்டங்களை இந்த அரசு விரைந்து செயல்படுத்தி வருகிறது. இதன் பயனாக 2.59 டிஎம்சி அளவிற்கு கூடுதல் நீரை சேமிக்கவும் 6.92 டிஎம்சி நீரை திரும்ப மீட்டெடுக்கவும் இயலும். அரசின் தொடர் கண்காணிப்பின் விளைவாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு திட்டம் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. நாட்டிலேயே பல்வேறு சுகாதார குறியீடுகளில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றது. குழந்தை இறப்பு வீதம் தாய்மார்களின் இறப்பு வீதத்தை பெருமளவில் குறைத்துள்ளது. 2030 எட்டப்பட வேண்டிய நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளை தமிழ்நாடு ஏற்கனவே எட்டியுள்ளது. அதிகரித்து வரும் தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்பை போக்கும் வகையில் மக்களின் வீட்டிற்கே சென்று கட்டணமின்றி மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக மக்களை தேடி மருத்துவம் என்ற முன்னோடி திட்டத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000,000,000 மக்கள் தங்கள் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் விபத்து நேர்ந்த முதல் 48 மணி நேரத்தில் அவசர மருத்துவ சேவையை அனைவருக்கும் கட்டணமின்றி வழங்குவதற்காக நாட்டிலேயே முதன்முறையாக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற உன்னத திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாநிலம் வந்து உள்ள 679 மருத்துவமனைகளில் இதுவரை 1,35,000 விபத்துக்குள்ளானவர்களுக்கு 120,58,00,000 ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் எண்ணற்ற விலை மதிப்பில்லா உயிர்கள் காக்கப்பட்டுள்ளன. அண்மையில் சில நாடுகளில் ஒமிக்ரானின் உருமாறிய ஒரு புதிய வகை வைரஸ் காரணமாக கோவிட் தொற்று வேகமாக பரவி வருகிறது. கோவிட் பெருந்தொற்றின் 2வது-3வது அலைகளை வெற்றிகரமாக எதிர்கொண்ட இந்த அரசு மாநிலத்தில் போதிய மருத்துவ கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைத்து எதிர்வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள
தேவையான அனைத்து நடவடிக்கை அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு முறையானது கிராமப்புற ஏழை மாணவர்களை மிகவும் பாதிப்பதாகவும் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதாகவும் அமைந்துள்ளது என்பதை கருத்தில் கொண்டு இது குறித்து ஆய்வு செய்வதற்காக நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்ட முன்வடிவை இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்துள்ளோம். இச்சட்டம் குறித்து கோரப்பட்ட விளக்கங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சட்ட முன்வடிவிற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க இந்த அரசு வலியுறுத்துகிறது. கோவிட் பெருந்தொற்றினால் ஏற்பட்ட கற்றல் இழப்பை ஈடு செய்ய நாட்டிற்கே முன்னோடியாக மாபெரும் கற்றல் திட்டமான இல்லந்தேடி கல்வி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. 2 லட்சம் தன்னார்வலர்களின் உதவியுடன் 1 முதல் 8 ஆம் வகுப்பு வரை பயிலும் 34 லட்சம் மாணவர்கள் இத்திட்டத்தினால் பயன்பெறுகின்றனர். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனமான ஜெய்பால் மேற்கண்ட ஆய்வின்படி 6 மாதங்களில் ஒட்டுமொத்த கற்றல் இழப்பில் 25% வரை ஈடு செய்யப்பட்டுள்ளதில் இல்லந்தேடி கல்வி திட்டம் பெரும் பங்கை ஆற்றியுள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டங்களுடன் நடத்தப்பட்ட கல்வி மாற்றம் உச்சி மாநாட்டில் இந்த ஆய்வின் முடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு அனைவராலும் பாராட்டப்பட்டதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஆம் ஆண்டுக்குள் தொடக்க பள்ளியில் பயிலும் அனைத்து குழந்தைகளும் புரிதலுடன் படிக்கவும் எண்கணிதத்தில் திறன் பெறுவதற்கும் எண்ணும் எழுத்தும் திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. அனைவருக்கும் தரமான கல்வி வழங்குவதன் மூலம் ஒவ்வொரு மாணவரையும் முழுமையான வளர்ச்சி அடைய செய்வதே இந்த அரசின் முக்கிய குறிக்கோளாகும். இந்த நோக்கத்தை எதிர அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளை நவீனப்படுத்தி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இத்திட்டத்திற்கு 1,430 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 7,200 புதிய வகுப்பறைகள் 1,050 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். 45 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் சென்னை புத்தக கண்காட்சியை உலகத்திற்கு இவ்வாண்டு உயர்த்தும் வகையில் உலகத்தரத்திற்கு உயர்த்தும் வகையில் முதன்முறையாக சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியை 16/1/2023 முதல் 18/1/2023 வரை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் 25க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்க உள்ளன. தமிழ் பதிப்பாளர்களுக்கும் உலகளாவிய பதிப்பக துறைக்கும் இடையே அறிவு பரிமாற்றம் பதிப்புரிமை பரிமாற்றம் ஆகியவற்றை ஊக்குவிப்பதே இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கமாகும். தாயலில் தமிழை என்ற தமிழரின் கவிதை தன்னை 1,000 மொழியில் காணும் நாள் என்னாலோ என்ற பாவேந்தரின் கனவை நனவாக்கும் வகையில் தமிழ் இலக்கியத்தில் உள்ள சிறந்த படைப்புகளை உலக மொழிகளில் பிற இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்க ஒரு சிறப்பு நல்கையை ஸ்பெஷல் கிராண்ட் தமிழ்நாடு அரசு வழங்கும். தரமான உயர்கல்வியை வழங்கி நாட்டின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஆற்றல் மிக்க மனித வளத்தை உருவாக்க இந்த அரசு முனைந்துள்ளது. அந்த வகையில் தன்னை பெண்களின் உயர்கல்விக்கு வித்திடவே மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம் என்ற முன்னோடி திட்டத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் இத்திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் 1,28,780 மாணவிகள் மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை பெற்று பயனடைந்து வருகின்றன. இந்நிதியாண்டின் இறுதிக்குள் பயன்பெறும் மாணவியரின் எண்ணிக்கை 2 லட்சத்திற்கு மேல் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பு கல்வியாண்டில் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவியரின் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. தொழில்துறையின் தேவைகளை நிறைவு செய்வதற்காக பல் தொழில்நுட்ப கல்லூரிகளில் புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் பெண்களுக்கு ஏற்ற பட்டய படிப்புகளையும் அரசு தொடங்கியுள்ளது. கட்டடம் இயந்திர பொறியியல் போன்றவற்றில் பட்டய படிப்புகள் நடப்பு கல்வியாண்டில் தமிழ் வழியில் கற்பிக்கப்படுகின்றன. நாட்டிலேயே முதன்முறையாக பன்னாட்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டியை இந்த அரசு வெற்றிகரமாக சென்னையில் நடத்தியது. 180க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 1,800 விளையாட்டு வீரர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இப்போட்டியை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இப்போட்டிக்காக தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட சீரிய ஏற்பாடுகளை அனைவரும் வெகுவாக போற்றினார். உலகமே வியக்கும் வகையில்
மிக குறுகிய காலத்தில் இந்த பன்னாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தி காட்டிய தமிழ்நாடு அரசை நான் மனமாற பாராட்டுகிறேன். மாநிலம் முழுவதும் விளையாட்டுத் திறனை ஊக்குவித்திட முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை அரசு அறிவித்துள்ளது. இப்போட்டிகளில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், அரசு பணியாளர்கள், பொதுமக்கள் என 5 பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலரும் பங்கேற்கும் வகையில் தடகளம், கால்பந்து, கபடி, சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மாநிலம் அங்கு நடத்தப்பட்டுள்ளன. உலக அளவில் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை திறன் உச்சி மாநாடு உமேஜின் முதன்முறையாக சென்னையில் வரும் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்பத்துறை முன்னோடிகள் ஆகியோரை ஒரே தளத்தில் ஒருங்கிணைத்து தொழில்நுட்பத்துறைக்கு புதிய உத்வேகத்தை இம்மாநாடு ஏற்படுத்தும். 1920 சென்னை மாநகராட்சியில் நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் பல்வேறு காலங்களில் தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டு நாட்டிற்கே முன்மாதிரியாக இன்று திகழ்கிறது. ஏழை எளிய மாணவர்கள் அதிக அளவில் பள்ளிகளில் சேர்வதற்கும் தொடர்ந்து பயில்வதற்கும் இத்திட்டம் பெரும் பங்காற்றியுள்ளது. இதன் அடுத்த பரிமாணமாக கல்வி கற்கும் கனவுகள் பல சுமந்து கொண்டு வெறுமையுடன் காலையில் பள்ளிக்கு வரும் குழந்தைகள் கல்வியில் கவனம் செலுத்த இயலாத நிலையை களைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு 114,000 மாணவர்கள் தினமும் பயன்பெறுகின்றனர். மதிய உணவு திட்டம் போன்றே இத்திட்டமும் நமது நாட்டிற்கே முன்னோடியாக விளங்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழ்நாடு பல் துறைகளில் தலை சிறந்து விளங்கவும் நமது மக்களின் வாழ்க்கை தரத்தை வளர்ந்த நாடுகளுக்கு நிகராக உயர்த்தவும் 2030 $1 trillion பொருளாதார வளர்ச்சி இலக்கை அடைய வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இலக்கிட்டுள்ளார்கள். இந்த அரசால் மேற்கொள்ளப்பட்ட பல முதலீட்டு மாநாடுகள், உலக அளவில் முதலீடுகளை ஈர்க்க மேற்கொண்ட முன்னெடுப்புகள் ஆகியவற்றின் பயனாக ஜூலை 2021 முதல் இன்று வரை 207 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதனால் 223,210 கோடி ரூபாய் முதலீடும் 344,150 நபர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்படும். இக்காலகட்டத்தில் 28,232 கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை தமிழ்நாடு ஈர்த்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு உயிர் அறிவியல் மேம்பாட்டுக் கொள்கை, தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை, தமிழ்நாடு காலனி தோல் பொருட்கள் கொள்கை, தமிழ்நாடு விண்வெளி பாதுகாப்பு தொழில் கொள்கை போன்ற பல துறைசார் கொள்கைகள் 2022 இந்த அரசால் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் எரிபொருட்களில் எத்தனால் சேர்த்தல், பசுமை ஹைட்ரஜன், மின் வாகனங்களுக்கான கொள்கைகள் ஆகியவை மிக விரைவில் வெளியிடப்படும். சென்னை தவிர பிற நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்திட உகந்த சூழலை உருவாக்க 7 இடங்களில் மினி டைட்டல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலத்தின் 3rd டைட்டல் பூங்கா மதுரையில் ரூபாய் 600 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஒரு புதிய பன்னாட்டு விமான நிலையத்தை அமைப்பதற்கான ஆயத்த பணிகளை மாநில அரசு தொடங்கியுள்ளது. இது நமது மாநிலத்தின் அதிகரித்து வரும் விமான போக்குவரத்து தேவைகளை நிறைவு செய்வதோடு அப்பகுதி மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிகோலும். கோவிட் பெருந்தொற்றால் கடும் பாதிப்புக்குள்ளான குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் பெருமளவில் மீண்டு வந்துள்ளன. இந்நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடன்கள் 20%, கடன் கணக்குகளின் எண்ணிக்கை 19% உயர்ந்துள்ளன. இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 2,344 கோடி ரூபாய் மதிப்புள்ள 16,000 மேற்பட்ட சுயதொழில் திட்டங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதோடு நடப்பாண்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கென 5 புதிய தொழில் பேட்டைகளையும் அரசு தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு வாயிலாக மாநிலத்தில் உள்ள புத்தொழில்களுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. மே 2021 முதல் மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது. மேலும் நம் நாட்டிலேயே முதன்முறையாக பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினரின் புத்தொழில்களுக்கு உதவ 30 கோடி ரூபாய் சிறப்பு நிதி அரசால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைவரையும் உள்ளடக்கிய புத்தொழில் சூழல் மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலகத்தரம் வாய்ந்த திறன் பயிற்சி பெற்று திறமையிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கிட நான் முதல்வன் திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது. கற்கும் கல்விக்கும் தொழில்துறைகளின் தேவைக்கும் இடையே உள்ள இடைவெளியை நிறைவு செய்து வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய திறன் பயிற்சிகளும் தொழில் சார்ந்த பயிற்சிகளும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இத்தகைய சீரிய முன்னெடுப்புகளின் மூலம் 3 லட்சம் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 4.5 லட்சம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களும் இதன் மூலம் பயனடைவர். கல்லூரி படிப்பு முடியும் தருவாயிலேயே மாணவர்களின் கல்வி தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பினை உறுதி செய்வதோடு தொழில் நிறுவனங்களில் பணியாற்ற திறன்மிகு மாணவர்களை உருவாக்குவதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கிராமப்புற பகுதிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கட்டமைப்புகளை மேம்படுத்தி வாழ்வாதார திட்டங்களின் மூலம் வறுமையை அகற்றிடும் முயற்சிகளில் இந்த அரசு முழுமையாக ஈடுபட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கிராம குடியிருப்பு பகுதிகளிலும் சமமான முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கத்துடன் அனைத்து கிராம அண்ணாமலை திட்டம் இந்த அரசால் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 2022-23 ஆம் ஆண்டில் மொத்தம் 1,155 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,544 ஊராட்சிகளில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் சகோதர உணர்வுடன் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தை இந்த அரசு மீட்டெடுத்து வருகின்றது. முதற்கட்டமாக 149 சமத்துவபுரங்களில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொண்ட புதுப்பிக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. அதேபோல் நகர்ப்புற பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட வரும் 4 ஆண்டுகளில் 20,990 கிலோமீட்டர் நீளமுள்ள நகர்ப்புற சாலைகள் 9,588 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என சென்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இப்பணிகள் விரைவில் முடிக்கப்படும். 53 இடங்களில் தேங்கியுள்ள பழைய கழிவுகளை லீகசி வேஸ்ட் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவாறு உயிரி அகழ்ந்தெடுத்தல் பயோமைனிங் முறையில் அப்புறப்படுத்தி நிலங்கள் மீட்டெடுக்கப்பட உள்ளன. இதற்காக ₹122 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 369 ஏக்கர் நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு பசுமையான பகுதிகளாக மாற்றப்பட்டு வருகின்றன. மக்களின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்வதற்காக 15,734 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 103 கூட்டுக்குடிநீர் திட்டங்களுக்கு உயிர்நீர் இயக்கத்தின் கீழ் ஜல்ஜீவன் மிஷன் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் நகர்ப்புற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் பணிகளுக்காக அம்ருத் திட்டத்தின் கீழ் 3,166 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 1,64,00,000 மக்கள் பயன்பெறுவார்கள். நகரங்களின் திட்டமிட்ட வளர்ச்சியை உறுதி செய்யவும் முறைப்படுத்தவும் 6 புதிய நகர வளர்ச்சி குழுமங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றன. இப்பெருநகர தொகுப்பின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் சென்னை பெருநகரின் எல்லை 5 மடங்காக 5,904 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு விரிவாக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர பகுதிக்கான போக்குவரத்து திட்டங்களை தயாரிக்கவும் பல்வேறு துறைகளால் செயல்படுத்தப்படும் போக்குவரத்து அமைப்புகளையும் சேவைகளையும் ஒருங்கிணைத்திடவும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமம் கும்டா 2010 ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த இக்குழுமத்திற்கு இந்த அரசு புத்துயிர் அளித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் இக்குழுமத்தின் முதல் கூட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு முறை, பல்வேறு போக்குவரத்து திட்டம், பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்தல் ஆகியவை மேற்கொள்ளப்படும். சென்னை பெருநகரின் வேகமான வளர்ச்சி நீடித்து நிலைக்கத்தக்கதாக இருக்க வேண்டுமெனில் இந்த பெருநகரை சுற்றியுள்ள பகுதிகளில் திட்டமிட்ட வளர்ச்சி அவசியம் என்பதை இந்த அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது. இந்த வகையில் சென்னைக்கு அருகே உள்ள மானம்பாக்கத்தில் 600 ஏக்கர் பரப்பளவில் நிலத்திரட்டு பூலி முறையில் புதிய வளர்ச்சி பகுதியை உருவாக்குவதற்கான ஒரு முன்னோடி முயற்சி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நில உரிமையாளர்களின் ஒப்புதலோடு நிலங்களை பெற்று திரட்டி திட்டமிட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாக பல்வேறு நில பயன்பாடுகளுக்கு ஏற்றவாறு அவற்றை நிலை
நில வகைப்பாடு செய்து நில உரிமையாளர்களுக்கு பங்கீடு செய்து வழங்கி புறநகர் வளர்ச்சிக்கு வித்திடும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. பெரும்பாலான நில உரிமையாளர்கள் மனம் வந்து ஒப்புதல் அளித்துள்ள இப்பணிகள் விரைவில் நிறைவேறும். இதன் அடுத்த கட்டமாக இதே நிலத்திரட்டு முறையை பின்பற்றி கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி மாமல்லபுரம் அருகே புதிய துணை நகரம் ஒன்று அமைக்கப்படும். இச்சாலையும் நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்தப்படுவதால் சென்னை பெருநகர பகுதியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அச்சாணியாக இத்திட்டம் விளங்கும். பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாத தரமான பாதுகாப்பான சாலை இணைப்புகளை மாநிலம் முழுவதும் அமைத்திட இந்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5582 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2263 புதிய பணிகளை மேற்கொள்ள அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் 560 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 131 தரைப்பாலங்களை உயர்மட்ட மேம்பாலங்களாக மாற்றுதல், 142 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழி சாலைகள் அமைத்தல், 327 கோடி ரூபாய் செலவில் 8 ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கும் புதிய பணிகள் போன்றவை நடப்பாண்டில் மேற்கொள்ளப்பட உள்ளன. வாழ்வாதார மேம்பாடு, திறன் வளர்ச்சி, சுயசார்பு வாயிலாக மகளிரின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணியாக சுய உதவி குழுக்கள் திகழ்கின்றன. இவ்வாண்டில் 3,97,000 மகளிரை உறுப்பினர்களாக கொண்டு 42,845 புதிய சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிதியாண்டில் இதுவரை 3,07,000 சுய உதவி குழுக்களுக்கு 16,949 கோடி ரூபாய் வங்கி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்படும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி மின் வணிக தளங்களின் வாயிலாக விற்பனை வாய்ப்புகளை உயர்த்திட மதி என்ற முத்திரை பிராண்ட் அரசால் ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றது. சாதாரண நகர பேருந்துகளில் மகளிர் அனைவருக்கும் கட்டணமில்லா பயணம் என்ற புரட்சிகரமான திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் பெண்களிடையே பொருளாதார மேம்பாடு மட்டுமின்றி சமூக எழுச்சியும் ஏற்பட்டுள்ளது. நாள்தோறும் 36,00,000 பயணங்கள் செய்து மகளிர் பயனடைந்து வரும் இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக மாதத்திற்கு ₹888 அளவிற்கு சேமிக்கின்றனர் என்று மாநில திட்டக்குழுவின் ஆய்வு தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள பழைய பேருந்துகளை மாற்றி சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதிய பசுமை பேருந்துகளை அறிமுகப்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளது. 2,213 BS6 பேருந்துகள் மற்றும் 500 மின்சார பேருந்துகள் KFW நிதியிலும், 1,000 BS6 பேருந்துகள் மாநில அரசு நிதியுதவியிலும் கொள்முதல் செய்யப்பட்டு இவ்வாண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதற்கட்டத்தில் அமைக்கப்பட்ட 54 கிலோமீட்டர் நீளமுள்ள 2 வழித்தடங்களில் உலகத்தரம் வாய்ந்த சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கோவிட் பெருந்தொற்றிற்கு பின் நாள்தோறும் பயணிக்கும் நபர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2022 ஆண்டில் ஜூன் மாதத்தில் நாள் ஒன்றுக்கு 176,000 பயணிகள் என்று இருந்த எண்ணிக்கை டிசம்பர் மாதத்தில் 2,07,000 ஆக உயர்ந்துள்ளது 2,07,000 ஆக உயர்ந்துள்ளது 63,246 கோடி ரூபாய் மதிப்பில் 118.9 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை மெட்ரோ ரயிலின் 2nd கட்ட பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் குவிந்து கிடக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை அரசு பின்பற்றுகிறது. சுற்றுலா பயணிகளுக்கு தனித்துவமான அனுபவங்களை ஏற்படுத்தவும் உள்ளூர் மக்களுக்கு வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களில் சாகச சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஒப்பாரும் இக்காரும் இல்லா தமிழ் மாமன்னர் ராசராச சோழனின் அரும் பெருமைகளை போற்றும் நோக்குடன் அவரது பிறந்த நாளான சதய விழா இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் சோழ பேரரசின் புகழை காட்சிப்படுத்தும் வகையில் ராசராச சோழனின் மணிமண்டபம் புதுப்பிக்கப்பட்டு மெருகேற்றப்படும் எனவும் உலகாண்ட தமிழ் மாமன்னர் ராசேந்திர சோழரின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் எனவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். மாநிலத்தில் உள்ள தொல்பொருள் மற்றும் வரலாற்று நினைவு சின்னங்கள் செழுமையான மரபினை பாதுகாப்பதற்கான தீவிர நடவடிக்கைகள் அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கீழடி அகழ்வாயில் கிடைத்த தொல்பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக அமைக்கப்படும்
உலக தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன. இது போன்ற ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகளை ஆகிய பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கான பொருணை அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கோவில் நிலையங்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது. இதுவரையில் 3,657 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களும் சொத்துக்களும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. மகத்தான இப்பணிகளுக்காக தமிழ்நாடு அரசிற்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு 158 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 34 கோயில்களின் புதிய கட்டுமான பணிகளை அரசு தொடங்கியுள்ளது. மேலும் திருச்செந்தூர் திருக்கோவில் பகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயல்படும் இந்த அரசு சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள அடித்தட்டு மக்கள் அனைவரும் சமூக, பொருளாதார, கல்வி மேம்பாட்டினை அடைவதற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆயுதராவுடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டடங்கள், திறன்மிகு வகுப்பறைகள் அமைத்தல், உண்டு உறைவிட பள்ளிகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் 425.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலம் முழுவதும் வீடின்றி வசித்து வரும் அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியினருக்கு 1,537 வீடுகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வனங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் உரிமைகளை உறுதி செய்யும் பொருட்டு கடந்த 1.5 ஆண்டுகளில் வன உரிமை சட்டம் 2006 கீழ் 2,293 பழங்குடியின குடும்பங்களுக்கு வன உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டி சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்யும் வகையில் சிறப்பான இடஒதுக்கீடு முறையை தமிழ்நாடு அரசு பின்பற்றி வருகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. சமூக நீதி கொள்கைகளுக்கு எதிராக 10% இடஒதுக்கீடு கொள்கை சமூக நீதி கொள்கைக்கு எதிராக உள்ளதால் தற்போது நமது மாநிலத்தில் பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு முறையே தொடரும் என்ற கொள்கையை கோட்பாட்டில் இருந்து இந்த அரசு உறுதியாக உள்ளது. சமூகத்தில் பின்தங்கியுள்ளோரின் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்ய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் ஆகியவற்றின் மூலம் 210 கோடி ரூபாய் அளவிற்கு கடன்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கண்ணை இமை காப்பது போல் சிறுபான்மையின உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. கட்ச் மற்றும் செருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு மானியம் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினரின் நிலையை மேம்படுத்துவதை இந்த அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பெறும் மாதாந்திர ஓய்வூதியத்தை ரூபாய் 1,000 இருந்து 1,500 ரூபாயாகவும், தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்ள இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகையை ரூபாய் 1,500 ரூபாயில் இருந்து 2,000 ரூபாயாகவும் உயர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டொன்றுக்கு 388 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். இதனால் மாநிலம் முழுவதும் உள்ள 6,45,000 மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுவார்கள். அரசு பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுமார் 16,00,000 அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் இந்த அரசு 1/1/2023 முதல் அகவிலைப்படையை 34%-38% உயர்த்தி வழங்கியுள்ளது. இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 2,359 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். ஓய்வூதியர்களுக்கான வாழ்நாள் சான்றிதழ் வழங்கும் முறை மின்னணு முறையில் எளிமையாக்கப்பட்டு ஓய்வூதியதாரர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இச்சேவையை பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு பதவியேற்ற பின் 2021 ஆண்டில் நம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் சேதம் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அந்த பேரிடரை எதிர்கொண்ட அனுபவத்தில் அடிப்படையில் சமீபத்தில் ஏற்பட்ட புயலையும் கனமழையையும் இந்த அரசு மிகச்சிறப்பாக கையாண்டது. கோவிட் பெருந்தொற்று உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மாநிலத்தின் பொருளாதார தேக்க நிலையை அடைந்திருந்தது. கடந்த 1.5 ஆண்டுகளில் இந்த அரசு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களாலும் நலத்திட்டங்களாலும் வளர்ச்சி பணிகளாலும் இந்நிலை மாறி தற்போது தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நிலைநாட்டுவதால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவையாக திகழ்கிறது. இதனால் பன்னாட்டு முதலீடுகளை ஈர்த்து
அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. சமூக நீதி, சுயமரியாதை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமத்துவம், பெண்ணுரிமை, மத நல்லிணக்கம், பல்லுயிர் ஓம்புதல் ஆகிய கொள்கைகள் இவ்வரசின் அடித்தளமாக அமைந்துள்ளன. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற மாபெரும் தலைவர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி பார்போற்றும் திராவிட மாடல் ஆட்சியை இந்த அரசு வழங்கி வருகின்றது. தமிழர்களின் நலன், தமிழ்நாட்டின் வளம் ஆகியவற்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இவ் அரசு அயராது உழைத்து வருகின்றது. எத்தனை இடர்பாடுகள் இந்த லட்சிய பாதையில் எதிர் நின்றாலும் அவற்றையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் வெற்றிகரமாக இந்த அரசு தொடர்ந்து வழிநடத்தி செல்கிறது. இவ்வாண்டில் மக்கள் நலனுக்காகவும் மாநிலத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காகவும் உரிய சட்டங்களை இயற்றி சட்டமன்ற விவாதங்களில் தங்களது அரிய கருத்துக்களை வழங்கி இந்த அரசின் செயல்பாட்டிற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அனைவருக்கும் மீண்டும் எனது புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகாகவி பாரதியாரின் வைர வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. ஆன்மிகு முதல்வர் அவர்கள்.